ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் போட்டுக்கு சமையல் இன்றைக்கி பார்க்க போகிறேன் கில்லாடியாடா ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 ருபீஸ் நான் ஏன் பண்ண முடியும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ண கடமை புரியாது. ஸோ ஆப்பில் பார்த்துமே இப்போ நான் அடுத்த பேன் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா காமிச்சிடறேன். ஸோ இது வந்து நான் அடுத்த பேன் ப்ரூஃப் இன்றைக்கி வந்து நான் 53 ருபீஸ் வித்ரா பண்ணி கதை ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்க்கான லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக வந்து நம்மளோட டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பொறுத்துமே இப்போ நான் இன்ஸ்டன்ட்டாக ட்ரை பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி வரும். இல்லை வந்து கீழே கிரியேட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், மொபைல் நம்பர்லாம் என்டர் பண்ணிட்டு ரெஃபர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ரெஃபர் கோடு பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளை பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சைன் அப் பவுன்ஸாக வந்து ஒரு 10 ருபீஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆகிட்டு பண்ண இன்டர்ஃபேஸ்ன்றது இப்படி தான் வரும். ஓகேங்களா? இதில் வந்து சைன் அப் பவுன்ஸாக வந்து ஒரு 10 ருபீஸ் கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்கள் ரெஃபர் கோட் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இது வந்து கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய ட்ரான்சாக்ஷனுக்கான ப்ரூஃபும் பார்த்தீங்கன்னா காமிச்சிடறேன். ஸோ பார்த்துங்க, என்னோடய ட்ரான்சாக்ஷனில் வந்து பாருங்கள் ஒரு 10 ருபீஸ் பண்ணால் ஆட் ஆயிருக்கும். ஓகேங்களா? லைவாக தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் இதில் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் மணின்ற இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் ப்ரொமோ கோடுன்றது பார்த்து என்டர் பண்ணுறேன். அது முடிப்பு நான் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு பின்னா ஸோ கூப்பன் கோடு பண்ண அப்ளை பண்ணுறேன். ஸோ கூப்பன் கோடு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கூப்பன் கோடு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ சூப்பர் டென்ன்றது கூப்பன் கோடு. பட் இந்த கூப்பன் கோடு வந்து எவ்வளோ நேரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அப்டேட் ஆன கூப்பன் கோடு பண்ணால் நான் வந்து கொடுத்துறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ பேடிஎம்ன்றதில் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 ருபீஸ் போயிங்கன்னா ஸோ பே பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 ருபீஸ் கிடச்சிரும். ஸோ பே கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ பே பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 ருபீஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா பே பண்ணுங்கள். ஸோ 10 ருபீஸ் பே பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ்னு ஒரு மெசேஜ் வரும். வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ் ஆட் ஆகிடும். ஸோ டோட்டலாக பாருங்கள் என்னோடய வேலெட்டில் இப்போ ஒரு 35 ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்துங்க, லைவாக தான் ஷோ பண்ணியிருக்கேன். சைன் அப் போனஸ் ஒரு 10, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணதுக்கான அமௌண்ட் ஒரு 10 ருபீஸ், டோட்டல் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் அன்லிமிட்டான ஒரு ட்ரிக்குன்னு சொல்லி தான் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தலாம். உங்களுக்கு மினு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரைட்டில். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ரெஃபரல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மை ரெஃபரல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் கோட் ரெஃபர்லிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இஸ்லான் ஒரு ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்கள் நியூவாக. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோம் ப்ரௌசர் லான்ச் பண்ணுங்கள். ஸோ லான்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஏபிகே வந்து டவுன்லோட் பண்ணுங்கள். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏபிகே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அகேன் பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுற மாதிரி வரும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் ஸோ ரெஃபர் கோட்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ருபீஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இதுலேயும் வந்து பாருங்கள் நான் ஒரு 10 ருபீஸ் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் மணின்ற இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் நான் வந்து பாருங்கள் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொமோ கோட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ப்ரொமோ கோட் அப்ளை பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பாருங்கள் இப்போ யூபிஐ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுறேன். ஸோ யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணனே பாருங்கள் என்ன வருதுன்னு பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? ஸோ யூபிஐ ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பே கொடுக்குறேன். ஸோ பே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பிளாங்காக வரும். ஓகேங்களா? சில மாதிரி பிளாங்காக வரும். ஸோ லோடிங் ஆகிட்டு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பேடிஎம் யூபிஐ அப்படிலாம் அமேசான் பார்த்தீங்கன்னா பே பண்ணுங்கள் அமேசான் வழியாக. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஸோ பேமெண்ட்ன்றது ஆகும். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேடிஎம் வச்சுருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேடிஎம் ஐடி கொடுத்து நான் வந்து பே பண்ணுறேன். ஸோ பார்த்துங்க, இப்போ ஒரு 10 ருபீஸ் பண்ணால் ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வந்தோடனே பாருங்கள் என்னோடய வேலையில் ஒரு 30 ருபீஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் பேடிஎம் வந்து 2 நம்பர் வச்சுருந்தா ஸோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைனா அமேசான் வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணுங்கள் அமௌண்ட். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா இஸ்லான் ஒர்க் ப்ரொஃபைல் இல்லைனா ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வழியாக கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணலாம். மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இஸ்லான் ஒர்க் ப்ரொஃபைல் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஸோ இஸ்லான் ஒர்க் ப்ரொஃபைல் சப்போர்ட் ஆகலாம் சரி, ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ஏன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ட்ரிக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதை பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் வந்து பேக் எடுத்துறேன். ஸோ பேக் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ என்னோடய மெயின் அக்கௌண்ட்டுக்குள்ளே வரோம். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணிட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ ஓப்பன் பண்ணுற பாருங்கள் என்னோடய மெயின் அக்கௌண்ட்டுன்றது. ஸோ ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணனே பாருங்கள் உங்களுக்கு ஹோம் பேஜ் எப்படி தான் வரும். இதில் வந்து பாருங்கள் லூடோ கிங்னு ஒரு கேம் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக், பாப்புலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பாப்புலர்ன்றதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும். ஸோ பாப்புலரை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் சேலஞ்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த கிரியேட் சேலஞ்சுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள் காயின்ற இடத்துல. ஸோ என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லூடோ கிங் யூசர் நேம் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூடோ கிங்கில் கொடுத்துருக்க உங்களோட யூசர் நேம் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுங்கள். ஸோ என்டர் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் சேலஞ்சுன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆட் சேலஞ்சுன்றதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோடிங் ஆகிட்டு உங்களுக்கு சேலஞ்ச் கிரியேட்டட்னு வரும் மெசேஜ். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க.
ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துங்க. ஓகேலா, ஸோ படிச்சு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இஸ்லாம் ஒர்க் ப்ரொஃபைலில் இருக்க என்னுடைய ஸோ லூடோ கிங் அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ கில்லடி ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா லூடோ கொடுத்துருப்பாங்க, லூடோ கிங். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் மாரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொடுங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம். ஓகேங்களா, ஸோ ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரும். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அகைன் பாருங்கள் உங்களுக்கு பாப்புலர்ன்ற மெசேஜ் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, சைடில் இருக்கும். ஸோ பாப்புலர்ன்றதை இதான் வந்து நான் கிளிக் பண்ணும். ஸோ நான் வந்து பாருங்கள் வேறு ஒரு இதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்கள் இல்லை பாப்புலர்ன்றதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐடிக்கான நேம் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க டாப்பில், நான் ஒன்று சொன்ன பாருங்கள். ஸோ லூடோன்னு ஒன்று இருக்கும் ரெட் கலரில், ஓகேங்களா, அதான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிக்கணும் நேம் கரெக்டாக இருக்கான்ட்டு. ஸோ அந்த லூடோன்னு இருக்க நேமில் வந்து பார்த்தீங்கன்னா 30 coins பார்த்தீங்கன்னா இருக்குதான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து அசப்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நான் சர்ச் பண்ணிட்டு நான் அசப்ட் கொடுக்குறேன். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடி வந்து சர்ச் பண்ணிட்டு அசப்ட் கொடுக்கணும். ஓகே, நான் 30 coins கொடு பெட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இதில் இருக்கிறதான்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ செக் பண்ணிட்டு போய் அசப்ட் கொடுக்கணும். சிம்பிள் தான், ஓகேங்களா. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அசப்ட் கொடுங்க. ஸோ பாப்புலர் ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லூடோ கிங் ஆப்க்கான யூசர் நேம் கேட்பாங்க. இது வந்து ரேண்டமாக ஏதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டோர்னமெண்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க. ஓகேங்களா, சக்ஸஸ்ஃபுல்லி அசப்ட்னு வரும். ஸோ இதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரூம் கோல்டு ஆசஸ் பெண்டிங்னு வரும் உங்களுடைய மெயின் அக்கௌண்ட்டில். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் அக்கௌண்ட்டில் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கும் உங்களோட மெயின் அக்கௌண்ட்டில். ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களை மெயின் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் நீங்கள் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ லூடோ கிங்குள்ளே போங்க. ஸோ ஆப்ஷனில் இருக்கிறதுல இதில் வந்து பாருங்கள் அப்டேட் ரூம் காயின்ஸ்னு வரும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸோ அப்டேட் ரூம் காயின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ரூம் கோட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ரூம் கோட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லூடோ கிங்கில் இருக்க ரூம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ கிரியேட் பண்ணுற ரூம் கோட் தான் நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். நான் வந்து பாருங்கள் ஒரு ரூம் கோட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணுறேன், ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி கிரியேட் பண்ணுன்றது பார்த்திங்கன்னா நடுவில் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஷோ பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கவனமாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பாருங்கள். ஸோ இந்த ரூம் டீட்டெயில் கோட் வந்து பார்த்திங்கன்னா என்டர் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்ற ஒரு மெசேஜ் வரும். இப்போ வந்து ஓகே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துடணும். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ கேம்குள்ளே ஸ்டார்ட் ஆன மாதிரி காமிச்சிடும். ஓகேங்களா, இப்போ வந்து பாருங்கள் இஸ்லாம் ஒர்க் ப்ரொஃபைலுக்குள்ளே போகிறேன். ஸோ போயிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வரும் ஒரு 3 seconds மட்டும் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்துங்க இஸ்லாம் ஒர்க் ப்ரொஃபைல். ஓகேங்களா, டாப்பில் வந்து பாருங்கள் ஸோ ஒர்க் ப்ரொஃபைலுக்கான லோகோ இருக்கும். இப்போ வந்து பாருங்கள் லாஸ்ட்டுன்றதை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5 seconds அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லாக் ஆகும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பாருங்கள் ஒரு 5 seconds வந்து பாருங்கள் ஸோ லாஸ்ட்டுன்றதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணே பார்த்தீங்கன்னா ஸோ லாஸ்ட் இஸ் சேலஞ்சு ஒன்று கேட்கும். ஓகேங்களா, ஸோ பார்த்துங்க லைவ் தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துங்க ஸோ இஸ்லாம் நல்லா பார்த்துருக்கேன். ஓகேங்களா, எஸ் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 rupees பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகிடும். ஓகேங்களா, சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆகிட்டு ஸோ டிடெக்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா 0 ஆகிடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 54 rupees பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பின்னாடி ரீஃப்ரெஷ் பார்த்தீங்கன்னா பண்ணுறேன். ஸோ ஃபியூ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ வந்துடும் பார்த்தீங்கன்னா யூ வான் ஒரு மெசேஜ் இருக்கு பாருங்கள் 54 coins. ஓகேங்களா, ஸோ லைவாக தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டோர்னமெண்ட் கோட் எப்படி நான் வந்து கிரியேட் பண்ணுன்றதை பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ பாருங்கள் இப்போ என்னோட வேலெட்டில் வந்து பாருங்கள் வின்னிங்கில் வந்து பாருங்கள் ஒரு 54 rupees இருக்குது. ஓகேங்களா, லைவாக தான் நான் ஷோ பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ரூம்க்கான கோடு எப்படி கிரியேட் பண்ணுன்றது வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டெப்ஸில் எல்லாமே பார்த்தீங்க நான் சொல்லிடுறேன். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸோ பாப்புலரில் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் சேலஞ்ச் வந்து கொடுக்கணும். ஸோ கிளாசிக்கில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் கோடு பார்த்தீங்கன்னா என்டர் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிரியேட் சேலஞ்சில் போயிட்டு ஸோ பாப்புலரில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்தேன். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேம் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் சேலஞ்சில் ஸோ என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 30 rupees பார்த்தீங்கன்னா காயின் வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ 30 rupees 30 coins. ஓகேங்களா, 30 coins பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுங்கள். ஸோ கிரியேட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ரூம் கோட் எடுக்கணுன்றது பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூடோ கிங் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லூடோ கிங் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வித் சைன் அப் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க. ஸோ பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இன்டர்ஃபேஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இப்படி தவறு. ஓகேங்களா, ஸோ லோட் ஆகிட்டு ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஹோம் பேஜில் ப்ளே வித் ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் போர்ட் ஆர் கலர் கேட்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 players வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் கொடுத்துருப்பாங்க 2 players. ஸோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ கிளாசிக்காக வந்து கேட்கும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, ஸோ கிளாசிக்ன்றதே பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஸோ கிரியேட்டுன்னு கொடுத்துருப்பாங்க, ஜாயின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கிரியேட்டில் பார்த்தீங்கன்னா பண்ணணும். ஸோ கிரியேட்டில் போயிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுங்க கீழே. ஸோ கிளாசிக்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கணும்.
ஸோ கிளாசிக் இல்லை பாப்புலர்னால கிளிக் பண்ணிங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரியேட் ரூம் அதுனா கொடுக்குறேன். ஸோ ரூம் கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரூம் கோடு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரூம் கோடு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஸோ ஜஸ்ட் பாருங்கள் அந்த ஷேர் அண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரூம் கோடை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிவிட்டு அந்த ரூம் கோடுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ பெட் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த அப்ளிகேஷன் எப்படி வித்ரா பண்ணணும் நான் ஷோ பண்ணிடுறேன். வேலட்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ வின்னிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்ரான்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா டேப் பண்ணுங்கள். ஸோ டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் வேலட்ன்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேடிஎம் யூபிஐ வழியாகவும் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பாருங்கள் ஸோ பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஆட் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். நான் வந்து பாருங்கள் என்னோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன். ஸோ என்னோட பேடிஎம் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே என்ட்ரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அமௌண்ட் வந்து நான் என்டர் பண்ணுறேன். ஒரு 54 பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு வித்ரா பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 1 ரூபீன்றது பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ டாக்ஸ் பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா 53 ரூபீ நான் சென்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பாருங்க கன்ஃபார்ம்ன்றது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுறேன். ஸோ கொடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி வந்து இப்போ நீங்கள் என்டர் பண்ணுங்கள் இதில். ஸோ ஜஸ்ட் பாருங்கள் இந்த ஓடிபி தான் என்டர் பண்ணுறேன். ஸோ என்டர் பண்ணி நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் பேடிஎம் வாலெட்க்கு இன்ஸ்டண்ட்டாக பண்ணி சென்ட் பண்ணி விட்றாங்க அமௌண்ட்டுன்றது. ஸோ பார்த்துங்க ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லின்ற மெசேஜ் வந்துச்சு. வித்தின் என் செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் வாலெட் சென்ட் பண்ணி விட்றாங்க. என்னோட பேடிஎம் வாலெட் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேடிஎம் வாலெட்டில் வந்து பாருங்கள் இப்போ ஒரு 53 ரூபீ பண்ணி ஆட் ஆயிடுச்சு. ஓகே, நான் லைவாக அப்புறம் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ராஃபிட்டுன்றது பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 33 ரூபீ. ஓகேங்களா? ஸோ 20 ரூபீன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது. ஸோ பேலன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? நான் சொல்கிற ஸ்டெப்பை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அகெயின் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லூட் ஓகேங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக் பாப்புலர்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாப்புலர்ன்ற இடத்துல போயிட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 30 காயின்ஸை பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சேலஞ்சை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இஸ்லான் ஒர்க் ப்ரொஃபைலில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டோர்னமெண்ட்டுக்கான டாப்பில் கொடுத்துருப்பாங்க. ஸோ லூடோன்னு சொல்லிட்டு அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமில் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதில் வந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா பாப்புலர் இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் டாப்பில் இருக்க அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி அசப்ட் கொடுக்கணும். ஸோ அசப்ட் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாய்ன்ற மெசேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ ஹாய்ன்ற மெசேஜை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ரூம் கோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ ஆட் ரூம் கோடுன்ற இடத்துல ஸோ என்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸோ டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனால் ஒரு 5 செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டுன்றது கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயின் ஆலெட்டில் பார்த்தீங்கன்னா 54 ரூபீன் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப். ஓகேங்களா? ரெண்டு வாட்டி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன். ஸோ டவுட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க. ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ வந்து பண்ணால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து என்ன பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கில்லாடியாடா ஆப் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது குரூஸ் நக்கே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டெலாம்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.